ஹாய், அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஹேர் லாஸ், அதாவது முடி கொட்டுது. ஸோ நம்ம அதை எப்போ கொட்ட ஸ்டார்ட் ஆகுன்றத முதல் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம், ஆண்களோ பெண்களோ இது எப்போ கொட்ட ஸ்டார்ட் ஆகும்னா, ஸோ குறைஞ்சபட்சமாக ஒரு 14 வயசுலேருந்து 16 வயசு, பெண்களாக இருந்தால் 14 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகும், ஆனால் நமக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் பெண்களுக்கு இந்த 14 வயசில் வரக்கூடிய பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய விஷயம், அந்த பிசிஓஎஸ்னால் அந்த மாதவிடை கோளரில் ஏற்படுற சின்ன குளறுபடியாக இருக்கலாம், அந்த விஷயத்தினால் வரும். ஸோ ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு 16 லேருந்து 18 வயசுக்குள்ள வரும், பெண்களுக்கும் அப்படி தான். ஒரு 14 லேருந்து 16 ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயும் இவங்களுக்கு பெண்களாக தான் சின்ன ஹேர்லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல் விஷயமாக பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல அந்த ஹேர்லாஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதை டெலோஜன் எஃப்லியம் சொல்லுவாங்க. இந்த டெலோஜன் எஃப்லியம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு பயம் வரலாம் நமக்கு. ஸோ என்ன பயம், நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ ஒரு பயம், பதட்டம், அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர்லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இல்லை, இன்னொரு விஷயம்னா, இந்த 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டாயமாக யாரோ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவாங்க, கட்டாயமாக அந்த காதல் சொல்லக்கூடிய விஷயம். இவங்களுக்கு இந்த டெலோஜன் எஃப்லியம் அந்த முடி வரலாம். ஆண்ட்ரோஜெனடிக், அந்த நேரத்தில் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா சொல்லக்கூடிய விஷயங்களும் ஆண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது இந்த 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். அது நீங்கள் எப்படி பார்த்தாலும் 20-21 வயசுலேருந்து அந்த பாடு கொண்டு போய் விடும். ஸோ அதுக்குள்ளே யாருக்குமே அந்த பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு இது கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆனால் கூட ஒரு கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ளே பால்ட் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா சொல்லக்கூடியது ஒன்றும் பெரிய க்யூர் பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப சுலபமாக அதை க்யூர் பண்ணிட்டு முடியும் நம்மளால். ஸோ அதனால் முதல் விஷயமா, நீங்கள் இந்த மாதிரி ஹேர் லாஸ்ன்னு வந்த உடனே டக்குன்னு போயிட்டு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட், அங்கே இருக்க டெர்மோட்டாலஜி பார்த்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியான்றது ஆண்களுக்கு ஒரு 16 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும், ஆனால் நமக்கு தெரியாது. இந்த அது இப்போ டெலிஜம் எஃப்லியம் சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, குறைஞ்சபட்சமாக எடுத்திங்கன்னா கூட, ஒரு அந்த எக்ஸாம் எழுதுகிற காலத்தில் ஒரு பொண்ணுக்கு, நம்ம ஒரு பொண்ணை ஒரு முதல்ல பார்க்குற காலத்தில் ஒரு பயம் பதட்டம் வரும். ஸோ அந்த பயம் பதட்டம் தான் இதை நாங்கள் இப்படி சொல்கிறோம். இந்த பயம் பதட்டத்தினால முடி கொஞ்சம் ஒரு மாதிரி, ஒரு அது எப்படின்னா பயப்பட ஆரம்பித்து கொஞ்சம் அதே ஹேர்லாஸ் தூண்டலாம். இல்லைனா ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா சொல்லக்கூடிய ஆண்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்கள், இந்த பரம்பரையாக முதல்ல எப்படி வேணால், பெண்களை முதல்ல நம்ம பார்க்கும்போது தான் இது தொடங்குவோம். ஸோ அதனால் நமக்கு வயசு கொஞ்சம், நம்ம ஏஜ் ஒரு 18 வயசு கிட்ட வரும்போது தான் இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா வேலை செய்யும். இந்த டெலோஜெனி எப்படின்றது அப்படி வேலை செய்யாது. ஸோ இது எப்போ வேணால் வரும், ஒரு 14 வயசு 15 வயசில் கூட இது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது நம்ம படிக்கும் போதோ, இல்லை நம்ம பயப்படும் போதோ, வீட்டில் அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னு பயப்படும் போது கூட நம்ம போயிடும், இல்லை எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாஸ் ஆக மாட்டோம் தோணுனா கூட போயிடும். பெண்களை எடுத்துட்டிங்கன்னா, பெண்களுக்கு பிசிஓஎஸ் சொல்லுவாங்க, அதாவது இந்த மாதவிடாய் கோளாறு சொல்லுவோம் நாங்கள் இதை. இந்த மாதவிடாய் கோளாறு காலத்தில் அவங்களுக்கு ஒரு 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி டைமில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க அதை சரி செஞ்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் பெண்களுக்கு ஃபுல் பால்டு வரக்கூடிய வாய்ப்புகள், முடி தின்னாக்க தான் முடியுமே தவிர பால்டு கொண்டு வரும். ஆனால் ஆண்களுக்கு முடி தின்னாவது பால்டே ஆகும். ஸோ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் உண்டு. ஸோ அதனால் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆண்களுக்கு தான் மேக்ஸிமம் பால்டாக இருக்காங்க, அதனால் நம்ம ஆண்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் எப்போ வந்தாலும் உடனே அது அப்போவே பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு முடி தானே கொட்டுது, 10 முடி. இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, 10 முடி கொட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 முடி ஒரு நாளைக்கு கொட்டலாம் அப்படின்ற ஒரு தப்பான கருத்துக்கள் இருக்குது. இது ரொம்ப முற்றிலும் தவறு. அந்த மாதிரி 100 முடி கொட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தவுட், அதாவது குளிச்சப்புறம் தலையை தோட்டுவோம், அப்போ அந்த டவுலில் ஒரே முடியாக இருக்கும், படுத்த இடம் முழுக்க முடியாது, அப்போ ஏர்லாஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஏர்லாஸ் வந்துட்ட உடனே நம்ம பார்க்க வேண்டியது டாக்டரை போய் பார்த்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நல்லா ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருமே பயப்பட வேண்டியது இல்லை, ரொம்ப சுலபமாக 3-6 மாதத்துக்குள்ளே சுத்தமாக ஏர்லாஸ் வராத அளவுக்கே கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சுலபமாக வருது. அதே நேரத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டில் சைட் எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் இல்லை சுத்தமாகவே. அதனால் எல்லாருமே தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைனி கேபிட்டல் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வருவாங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிடுவாங்க, முடிச்சோன்னு தலையில் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் தலையில் அங்கங்கன்னு.
அதை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் நாங்கள். அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு 17 நாளைக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அப்படி எடுக்கும்போது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் டக்குன்னு போயிடும். ஸோ நீங்கள் எடுக்காத விட்டீங்கன்னா அந்த ரூட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து அது ரூட்டுள்ள ஏற்படுற அந்த திரவத்தை உருவாக்கும், ரூட்டு வளர்கிறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு. அதெல்லாம் அது சாப்பிட்டு சாப்பிட்டு வளரும். அது கொஞ்சம் இது வளரும், முடி ரெண்டாக உடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டவங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சுலபம்னா 15 டேஸ்க்கு ஒன் டைம் போயிட்டு ஜிஎஃப்சி இல்லை பிஆர்பி உங்களுக்கு நீங்கள் எந்த கிளினிக்கில் என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அதை எடுங்க. இந்த மினாக்சில் மற்ற விஷயங்களை இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த டைனி கேப்பிட்டிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது இன்னும் மோசமான கண்டிஷன்ஸ் கூட்டு போய்விடும். அதனால் மேக்ஸிமம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் சென்னை ஆஸ்ட்ரோடியோ கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய தகவல் சொல்கிறேன். அதாவது முடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம சின்ன வயசுலேயே இந்த முடி கொட்டாத இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை செய்யலாம்னா ஆயில் உள்ள நட்ஸ் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு பாதாம், பிஸ்ஸா, வால்நட்ஸு, பூசணி விதை, ஆலி விதை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு, அப்புறம் இந்த மாதிரியான நட்ஸ்க்குள்ளே ஆயில் இருக்கும், ஒரு வகையான ஆயில். இந்த மாதிரியான நட்ஸ் எடுக்கும்போது ஹேர் லாஸ் வரதை முற்றிலும் தவிர்க்க முடியும். அப்புறம் லிக்யூட் ஃபுட்டு இந்த மாதிரி எடுக்கலாம். பெண்களுக்கு ஹேர் லாஸ் வருதுன்னா இந்த பிசிஓஎஸை போய் பாருங்கள் முதல்ல. இந்த மாதவிடாய் பிரச்சனையில் ஏதாவது கோளாறு இருக்கான்னு பாருங்கள். ஆண்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த மாதிரி சப்போஸ் ஹேர் லாஸ் வருதுன்னா அதுக்கு நீங்கள் நிறைய சொல்கிறாங்க, கேன்சர் இருக்கலாம், ப்ளட் ப்ரெஷர் இருக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் இன்சுலின், அதாவது சுகர் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை சரி செய்யும் போது இது கூட சென்ஸ் சரியாயிடும். எதுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இது எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்கிறாங்களே கண்டி இருக்குன்ற எந்த ஒரு 100% சொல்ல முடியாது. பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு மேக்சிமம் ஏர்லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகளில் அதாவது 6-8 மணிக்கு தூங்கினாலே போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஏர்லாஸ் வரக்கூடிய எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆண்களுக்கு பருவகாலம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி 16 வயசுக்கு மேலே அந்த டெலோஜன் எஃப்டியுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா இது வரக்கூடிய வாய்ப்பு. இந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியான்றது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போச்சு. எல்லாருக்குமே ஏர்லாஸ் வருது. இந்த ஏர்லாஸ்க்கு வர்றதுக்கு காரணம் ஒரு வகையான பதட்டம், பயம். ஸோ ஒரு விஷயம் இது. அதே நேரத்தில் அதை கவனிக்காத விடுறது இன்னொரு விஷயம். 10 முடி கொட்டுது, 100 முடி கொட்டுதுன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், தலைக்கு ஷாம்பை பயன்படுத்தவே கூடாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி ஷாம்பை பயன்படுத்துனீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக கொஞ்சம் நடந்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டால் நீங்களே எந்த முடிவு எடுக்காத ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் டேப்லெட்டோ இல்லை ஏதோ ஒரு வாங்கி போடாத, நீட்டாக டாக்டரை போய் பார்த்தோம், கன்சல்டிங் தெரிஞ்சுட்டு பார்த்துங்க. சென்னை ஆஸ்ட்ரோடியோ கிளினிக்கு சிறப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கோம். அது ஆண்ட்ரோஜெனட்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடிஎஸ் இந்த மாதிரி பெண்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் தரோம். எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் சென்னை ஆஸ்ட்ரோடியோ இது பண்ணுறது. இப்போ நம்ம வேலூரில் இருக்கோம், வேலூர், பாண்டிச்சேரி, திருச்சி எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. எங்கே வேணால் வேலூர் பகுதியில் இருக்கும் வேலூரில் எடுத்துங்க, பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கும் பாண்டிச்சேரியில் எடுத்துங்க. இது வேலூர் கிளினிக்கில் இருக்கும் இப்போ நம்ம. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கும் பாண்டிச்சேரியிலே எடுத்துக்கலாம், பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு தகவல் வேணால் கட்டாயமாக கூப்பிடுங்க. அப்புறம் ஏர் லாஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம், இதை குறைச்சிட முடியும். ஆனால் இதை நீங்கள் அப்படியே பார்க்காத விட்டுட்டிங்கன்னா இது பால்டு, அது கொண்டு போய் விட்டுரும். இதில் நிறைய டைப் இருக்குது, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ முதல் விஷயம் கன்சல்டிங் வந்து டாக்டரை பார்த்துட்டு என்ன விஷயம் தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தெளிவாக இருக்கும். சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் எங்கேயுமே கன்சல்டிங் ஃபீஸ் கிடையாது, அதனால் ஃப்ரீயாக வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் எல்லா விஷயத்தையும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த மாதிரி இந்த ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் சொல்லக்கூடிய, அதாவது முடியை பாதுகாக்கக்கூடிய இந்த சீரமை தான் நம்ம ஜிஎஃப்சி சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சென்னையில் எங்கே இப்போ நீங்கள் வெளியே நீங்கள் போய் பண்ண போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000-20000 வரைக்கும் வாங்குறாங்க. சென்னை ஹாஸ்பிட்டலிங்கில் உங்கள் கிளினிக்கில் உங்களுக்கு 1800 ரூபா தான், அதாவது பேக்கேஜாக போட்டுங்க 1800 தான் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் ஒரு கை வைக்கிற அளவுக்கோ இல்லை ஃபுல் போல்டோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். நாங்கள் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடியில்லாத பகுதிக்கு ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாற்றி வைக்கிறோம். இது ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளோ காசு செலவாகும்னா குறைஞ்சபட்சம் 30000 ரூபா, அதிகபட்சம் 50000 ரூபா ஆகும். மற்றபடி மற்ற தகவல் எது வேணாலும் என்னோடய ஃபோன் நம்பர் இதிலே கொடுக்குறேன், யூடியூப்பில் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. அப்புறம் லொக்கேஷன் எடுத்திங்கன்னா சென்னை ஆஸ்ட்ரோடியோ கிளினிக் கூகுளில் போய் அடிச்சினாலே காட்டும் என்னோடய லொக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து கிளினிக்கில் என்ன தகவல் வேணும் தெரிஞ்சுக்க முடியும். 8:30 to 4:30 வரைக்கும் கன்சல்டிங் டைம். இந்த டைமில் வரலாம், நீங்கள் எல்லாருமே வந்து என்ன தகவலோடு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல தகவலை கட்டாயமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தகவல் வேணுன்றதை நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள்.
கட்டாயமாக அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி தகவலும் நான் போட முயற்சி செய்கிறேன்.